நாலு சிப்டர் முடிஞ்சியா சொல்லு. இப்போ நம்ம பதிவு இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவர் திடீர்னு ஆத்தாங்கிறாரு, திடீர்னு கடவுள் இருக்கிறாரு, திடீர்னு பெரியா இருக்கிறாரு, ஒன்று போட்டு பொருத்தி வரலையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த பெரியாரை பற்றி நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்து படிச்சுக்கிட்டு வரேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து எல்லா விதமான நூல்களும் இருக்கும் எங்கள் அப்பாவுடைய பர்சனல் லைப்ரரியில். அதில் தான் வந்து பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்களை பற்றியெல்லாம் படிச்சிருக்கேன். பெரியார் அது தனி ட்ராக், ஆன்மீகம் அது தனி ட்ராக், ரமண மகர்ஷி, சேஷாத்ரி சுவாமிகள் அது இது இதெல்லாம் ஒரு ட்ராக்ல ஓடிட்டுருக்கோம், இதெல்லாம் ஒரு ட்ராக்ல ஓடிட்டுருக்கோம். அது நாம் வந்து எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதற்கிடையில் வந்து ஒரு ஒத்திசைவு எப்ப ஏற்பட்டது அப்படின்னா வந்து சொல்லிட்டு வரேன். இந்த பெரியாரை பற்றி பேசும்போது வந்து இந்த என்ன சொல்றது, பக்தர்கள் பகவானை பற்றி பேசும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு புல்லரிப்பு அதெல்லாம் ஏற்படுமோ அப்படி பெரியாரை பற்றி பேசும்போது எனக்கு ஏற்படுவது. இப்போ பெரியார் அவர்கிட்ட இருந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஹிப்போக்ரசி கிடையாது அவர்கிட்ட. இப்போ அவரே சொல்றாரு அவரை பற்றி, நான் இப்போ முன்னெடுத்திருக்கிற விஷயங்கள் உன்னதமான விஷயங்கள், இதை முன்னெடுக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் யோக்கியமும் கிடையாது, அதுக்கு உண்டான தகுதியே எனக்கு கிடையாது, ஆனால் என்னை விட பெட்டரா எவனும் வரல, விதி இல்லாத குறைக்கு நான் செய்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அதே போல அண்ணா, அண்ணா வந்து திராவிட நாடு இதழி உதவி ஆசிரியர், அவருக்கு வந்து மாடியில் ஃபால்ட்டு, பெரியார் வந்து கீழே இருப்பார், அப்பயும் போல்ட்டெல்லாம் கேட்டிருக்கு பாவம். அண்ணா எழுதிய ஒரு கட்டுரை அதை இவர் படிக்கிறார், படித்ததும் பாராட்டணும்னு தோணுது. உடனே அந்த தள்ளாத வயசுல வந்து அந்த படி ஏறி போறார் அண்ணா கிட்ட போய் பாராட்டுறாரு. அண்ணா வந்து ஐயா நீங்க எதுக்கு ஐயா சிரமப்பட்டு ஏறி வரணும், சொல்லிவிட்டிருந்தா நானே வந்துருக்கேன். அதுக்கு பெரியார் என்ன சொல்றாருன்னா, அப்படி இல்லன்னா பாராட்டணும்னு தோணுனதும் உடனே பாராட்டிடணும், இல்லைன்னு என்னுடைய ஈகோ வந்து குறுக்கால பூண்டு அதை பாராட்டாமே போயிடுவேன் அப்படிங்கிறார். அதே போல பெரியார் வந்து ப்ராக்டிக்கல், இப்போ அவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு, கடவுள் இல்லை அது இது பேசிட்டே இருக்காரு. அந்த காலத்தில் ஏன் இந்த காலத்தில் கூட வந்து இந்த ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாம் வந்து அவா அதெல்லாம் வந்து ரீடிங் அதில் ஒரு அவா ப்ளஸ் ரிப்போர்ட்டர் எந்திரிச்சு கேட்குறாரு, இப்போ கடவுள் இல்லை கடவுள் இல்லைங்கிறீங்க, திடீர்னு கடவுள் உங்கள் முன்னே வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க, கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு போறேங்கிறார். த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது தான் கொண்ட கொள்கை, அந்த கொள்கையின் நோக்கம். என்னை கேட்டால் வந்து பெரியாரை வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதாபிமானி அப்படின்னு தான் சொல்லுவேன். வந்து மேன் இஸ் எ சோஷியல் அனிமல் அப்படிங்கிறாங்க, ஆனால் பெரியார் வந்து சோஷியல் பீயிங், அவருக்கு வந்து இந்த சமூகம், இந்த சமூகம்ங்கிறது வந்து அவருடைய கான்சியஸ் சப்கான்சியஸ் எல்லாத்தையும் தாண்டி இறங்கியிருக்கணும், அப்போதான் வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வரும். அதே போல் பெரியார் வந்து இந்த அஹிம்சை, அந்த காங்கிரஸில் இருந்த அந்த சகவாச தோஷமா இல்லை தான் கொண்ட கொள்கையின் மேல் இருந்து அசைக்க முடியாத நம்பிக்கையாக கிடையாது, அகிம்சை. இப்போ அவரே அவர் மேல் வன்முறை ஏவப்பட்டிருக்கிறது, கல் விட்டுருக்கான், செருப்பு விட்டுருக்கான், வண்ட வண்டியாக திட்டிருக்காங்க அது வேற. ஆனால் பெரியார் வந்து எப்பவுமே வந்து அந்த
வன்முறையை அனுமதிச்சதில்லை. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு முறை வந்து இந்த பெரியவா அந்த ரூட்ல வர்றாரு. இவங்க வந்து ஏதோ கூட்டம் நடந்துட்டு இருக்கு. உடனே வந்து பெரியவாளுக்கு வந்து கூட இருக்கிற அவாதான் சொல்றான், ஐயோ அபிஷ்டுகள்லாம் இருக்கு, இந்த ரூட்டே வேணாம். அதுக்கு பெரியவா சொல்றாரு, எல்லாம் வந்து பெரியார் பார்த்துருப்பாரு. உடனே வந்து இவருக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது பெரியார். உடனே என்ன பண்றாரு, ஒரு நாலு பேரை கூப்பிட்டு அவர் எங்க போகணுமோ அவங்க கொண்டு போய் விட்டுவாங்க அப்படிங்கிறார். அதே போல வந்து இந்த திருவானந்த வாரியார், இந்த திருவானந்த வாரியார் வந்து நல்லா பேசுவாரு, ஆனா திடீர்னு வாய விட்டுருவாரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு இல்லங்கம் அந்த சந்தர்ப்பத்துல வந்து நம்ம ஆளுங்க, அதாவது வந்து பெரியாரின் தொண்டர்கள் எல்லாம் வந்து தட்டி கட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு விளக்கு கம்பத்துக்கும் திருவானந்த வாரியார் திரும்ப போவோம், அது ஏதோ சொந்தி பெரியாருக்கு பெரியார் நோட்டீஸ்க்கு இது வருது. அந்த வந்து பெரியார் என்ன சொல்றாருன்னா, நாம என்ன செய்துக்கிட்டு இருக்கோமோ அதைத்தான் அவரும் செய்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ சிம்பிளாக அடிச்சுக்கிட்டா பாருங்க, முதல்ல அதெல்லாம் எழுங்க. இப்படி இது ஒரு கோணம். அதே போல இந்த பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் கடவுள் இருக்குன்னாரு இல்லைன்னாரு அது வேற கதை. இப்போ நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒரு பஞ்ச், அதாவது நல்லவன் கிளப்பக்கூடிய பிரச்சனையிலிருந்து நல்ல தீர்வுகள் வரலாம், ஆனால் கெட்டவனுங்க வந்து அவன் கையில் எடுக்கிற தீர்விலிருந்து பல்லாயிரம் பிரச்சனைகள் வரும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு நான்கு தூண்கள், மத்திய தூண் வந்து இந்த நான்கு தூண்கள் தான் வந்து இந்த வேதம் புராணம் மனு தர்மம் மதவாதம் ஜாதியவாதம் இதெல்லாம், இதுக்கு மத்தியில் இருக்கிற தூண் தான் வந்து கடவுள். இப்போ வந்து சாதாரணமாக நம்மள மாதிரி ஆள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு தூணாக எடுப்போம் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் பெரியார் பாருங்க, சென்டரில் இருக்கிற தூணை பிரித்து ஆட்டுறாரு, கடவுளே இல்லை. கடவுள் இருக்காருன்னா தானே இந்த புராணம் இத்திகாசம் வேதம் வெங்காயம்னா கடவுளே இல்லை ஒரு குடி. அப்படி அவர் வந்து அந்த அது என்ன சொல்றது, ஃபோர்சைட்டட்னஸ். ஆனால் அதான் வந்து ஒரு வாதத்துக்கு சொல்வது உண்டு. பெரியார் இன்னொரு 20 வருஷம் வாழ்ந்திருந்தார். வந்து இந்த அண்ணா கலைஞர் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் கனவு கண்ட அந்த சமூக நீதி சமத்துவம் அதே போல மக்களுக்கு வந்து பகுத்தறிவு ஒரு விஞ்ஞானபூர்வமான கண்ணோட்டம் எல்லாம் வந்தாச்சுன்னா அது பெரியாரே சொல்லியிருப்பாரு. வைத்திய காரணங்கள கடவுள் இருக்கார், ஆனால் நீங்கள் நினைக்கிறாப்புல இல்லை அப்படி சொல்லியிருக்கலாம். தேர் இஸ் எ சான்ஸ். அதே போல் இந்த பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய கொள்கைகளை திணிச்சது கிடையாது. அதான் சூப்பர். அதாவது வந்து எடுத்தா எடு கிட்டா விடு சிந்திச்சுப்பார். அவ்வளோதான். பெரியார் வந்து எத்தனையோ குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருந்தார். அந்த குழந்தைகள்லாம் வந்து பிரார்த்தனை பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறப்பாங்க. மற்ற தலைவர்கள் வந்து ஐயா என்னையா இது கேட்பாங்க. அது பெரியார் சொல்றாரு, அவனுக்கு சாப்பாட்டுக்கு இல்லைங்கிறதுக்காக நான் வந்து அவனுக்கு சோத்தை போட்டு என்னுடைய கொள்கையை திணிக்க மாட்டேன். அவனா சிந்திச்சு தெரிஞ்சுக்கிட்டான். அதே போல பெரியார்கிட்ட வந்து திருவி கல்யாண குந்தர்னார் ஒரு வர தமிழ் தென்றல் திருவிக்கான்னு சொல்லுவாங்க. இது தமிழக அரசியலில் வந்து இந்த ட்ரேட் யூனியன், அந்த ட்ரேட் யூனியனில் வந்து ஒரு மைல்கல் பிள்ளையார் சொல்லி அவர் வர, அவர் வந்து பயங்கர பக்தர். அவர் காலையில் வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணணும், குளிச்சுட்டு வந்து தவிக்கிறார். அப்புறம் பெரியார் சொல்றாரு, பூஜை பண்ணணுமா போங்க, பூஜை ரொம்ப ரெடியா இருக்கு போங்க.
அதாவது அத்தனை வருடங்கள் கூட்டி கிடந்த பூஜை அறையை ரெடி பண்ணி வச்சிருக்க. அதே போல் பெரியார் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு வாழ்நாள் முழுக்க பிரச்சாரம் செய்துட்டு இருந்தாலும் அந்த ஹெரிடேட்டரியா இந்த பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய அந்த அறங்காவலர் பொறுப்பு அதை வந்து சின்சியரா இன்னைக்கு வந்து நெத்தி நிறைய பட்டையை போட்டுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு முறை ஏமாத்திட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி அறங்காவலர்கள் போல் அல்லாமல் அந்த கோயிலுக்கான சொத்து எங்க இருக்கு, என்ன கடை, அது எத்தனை கடை இருக்கு, அதுக்கு என்ன வாடகை வரணும், இப்படி அந்த கோயிலின் வருவாயை கூட்டி அந்த அது என்ன சொல்றது லுக் ஹோல்ஸ் அந்த வருமானம் எந்தெந்த வழியில கசியுதோ அதெல்லாம் அணை போட்டு அந்த கோயிலுக்கு உண்டான உற்சவங்கள் முதல் அலங்காரம் அபிஷேகம் என்ன இருக்கோ எல்லாம் வந்து பக்காவா நடத்திட்டு இருந்தாங்க. சதீஷ் பெரியார் கொஞ்சம் நம்ம அளவுல வந்து இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ண முடியாது. இப்ப அதனாலதான் நான் சொல்றேன் வந்து இறைவனை பற்றி அந்த பக்தர்கள் பேசும்போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு ஏற்படுமோ அப்படிப்பட்ட உணர்வு வந்து எனக்கு பெரியார பத்தி பேசும்போது வரும். இப்ப அவர் வந்து பிள்ளையார் சிலைய எடுத்துட்டு போய் உடைக்கிறார், எதுக்கு, அதுல என்னமோ இருக்கு அப்படின்னு பீலாவிட்டு சொல்றான், அதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு தான் வந்து பெரியார் அதை தூக்கி போட்டு உடைக்கிறார். அவர் என்னவோ உடைச்சார், ஆனா அதனால் விளைந்தது என்ன பகுத்தறிவு. இப்போ வந்து நாம பாக்குறோம் தெருவுக்கு தெரு முக்குக்கு முக்கு பிள்ளையார வைக்கிறேன்னு கிளம்பி இருக்காங்க, அதனுடைய நோக்கம் என்ன அது நமக்கு தெரியும். உடைச்சவர் வந்து நல்ல எண்ணத்தோடு நல்ல மேட்டரை மக்களுக்கு கொண்டு போறதுக்காக உடைச்சார், ஆனா வச்சவங்க வைக்கிறவங்க இதைத்தான் நான் வந்து கம்பேர் பண்ணிக்கிறேன். அதே போல ராமர் படத்தை சிறப்பாக நடிச்சார். இந்த வீடியோவில் கூட ஒரு அவா வந்து கேட்டார், ராமரை செருப்பால் அடித்தார், ராமரை செருப்பால் அடிக்க முடிந்தால் பெரியார் தான் ராமர், பெரியாரால் செருப்பால் அடிக்க முடிந்தது என்றால் அது ராமன் இல்லை. தட் இஸ் தி லாஜிக். இதே போல் இந்த பெரியார் வந்து நாங்கள் வந்து அடிக்கடி சொல்றது உண்டு, பெரியார் வந்து கசப்பு மருந்து, அண்ணா வந்து அதில் கொஞ்சம் வெள்ளம் தேர் எல்லாம் கலந்தார். இப்போ கலைஞர் வந்து என்ன பண்ணார்னா அதை கேப்சூலில் அடிச்சிட்டார், அது கசப்பும் தெரியாது அதுவும் தெரியாது. அதை போல இங்கே வந்து ஒட்டுமொத்த நோக்கம் வந்து இந்த சமூக நீதி இடஒதுக்கீடுன்னா உடனே வந்து அவாளுக்கு எங்கேயும் தெரியும். அந்த ஆரம்பத்தில் வந்த அந்த சட்டத்தின் பெயரே என்னடான்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, மக்கள் தொகை அடிப்படையில் ஒதுக்கீடு. இப்போ நீ 3% இருக்கியா, 3% வாங்கிக்க சைக்கிள் பில்லு, அவ்வளோதான். அதான் பெரியார் வழி. பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பெரியாரை பற்றி இன்னொரு வீடியோவில் ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சித்தூர் வீடு.